Hello friends, welcome to Easy Home. இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு ஒரு ஈஸியான டேஸ்டான ஒரு சைட் டிஷ் குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்க. எண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு என்ன சூடானாலும் கடுகு கடுகு அடிச்சதை உளுத்தம் பருப்பு நாலு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்கணும்னா இல்லை லேசாக ட்ரான்ஸ்லூசண்டா இருந்தா ஒரு ஒரு நிமிஷம் வெங்காயம் வதங்கணும் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி இது கூடவே உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ள ஒரு கால் கப் உடச்சக்கல்ல அரை டேபிள்ஸ்பூன் சோம்பு இது ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த உடச்சக்கல்ல சோம்பு அதை நல்லா கரைச்சி ஊற்றிடணும். சீக்கிரம் திக்காயிரும் அதனால கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சீக்கிரம் ஆட் பண்ணிடணும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், 10 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எனக்கு கரெக்டாக இருக்குது. உடச்ச கடலை இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான சப்பாத்தி சைட் டிஷ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.